இன்னைக்கு இந்த பழத்துல இருந்து சாக்லேட் தயாரிக்க போறோங்க இது தாங்க கக்கா ஃப்ரூட் இதுல எப்படின்னு லைட் எரியுங்கிற மாதிரி இதுல இருந்து எப்படி சாக்லேட் தயாரிக்க முடியும்னு இங்கே அந்த கேள்வி இருந்துச்சு ஆனா தான் ஃபர்ஸ்ட் வாட்டி இதை கண்டுபிடிச்சாங்களோ தெரியல இதுக்குள்ள மூக்கு சிலையில மிக்ஸ் பண்ண பழாப்பழ கொட்ட மாதிரி நிறைய விதைகள் இருக்கும் அதை ஒரு காட்டன் துணியில மூடி வச்சு ஒரு வாரத்துக்கு நொதிக்க விடணும் அதுக்கப்புறம் அவன்ல நன்கு சேவைக்கும் வரை வறுத்து விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருபது நிமிஷம் வருதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் உடச்சா இன்னொரு விதை இருக்குங்க அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து அதை மிக்சர்ல போட்டு நல்லா வந்து தண்ணி எண்ணெய் கொஞ்சம் வந்து சக்கரை எல்லாம் போட்டு அரைச்சா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுங்க அதை இந்த மாதிரி மோல்ல போட்டு ஃபுல்லா வந்து செட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுக்கணும் என் பொண்ணு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட சொப்பு சாமானில் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு ஊத்தி வைங்க அப்படின்றதுக்கு அப்புறம் அதையும் ஊத்தி வச்சாச்சு ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா ஐயோ உண்மையாவே சாக்லேட் மாதிரியே இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா ஒரே கசப்பு சக்கரை கம்மி அரை குறையா வருத்திருக்கேன் இதுதாங்க நான் சாப்பிட்டதுல டார்க் அண்ட் டார்கஸ்ட் சாக்லேட் அவ்வளவு கசப்பா இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் டைம்க்கு இது எவ்வளவு பெட்டருங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்